நண்பர்களே, மாணவர்களே, தமிழ்துறை தலைவர் அவர்கள் தன்னுடைய வரவேற்புரையிலே இறுதியாக தெரிவித்த நன்றி மாணவர்களுக்கானதாக இருந்தது. இதுபோன்ற ஒரு ஆய்வரங்கத்துக்கு மாணவர்களை அழைத்து வருகிற தமிழ்துறை என்பது சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் மட்டும்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுவும் மிக குறிப்பாக நவீன இலக்கியத்தோடு தன்னை எப்பொழுதும் தொடர்பில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவனையான தமிழ் வாசகராக அல்லாமல் தீவிர இலக்கியத்தினுடைய எல்லா அசைவுகளையும் கண்டடையக்கூடிய ஒரு பேராசிரியரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். சுடர்வெளி அவர்கள் அமர்ந்திருக்கிறார். நான் என்னுடைய புலம்பெயர்ந்த வாழ்விலே வந்து எழுதிய முதல் தொகுப்பை சென்னை கிறிஸ்தவ கல்லூரியினுடைய தமிழ்துறை பாடத்திட்டத்தில் சேர்த்து கொண்டவர். அப்பொழுது நான் பள்ளிக்கூடம் செல்லுகிற வயசை சேர்ந்தவர். அவர் என்னை கூப்பிட்டு, ஐயா, உங்களுடைய புத்தகத்தை இங்கே பாடத்திட்டத்தில் வைத்துக்கொள்கிறேன் என்று சொன்னவர். இப்படியான பேராசிரியர்களை கல்லூரி வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பது என்பது உங்களுடைய நல்லூல் அப்படின்னு நான் நினைப்பேன். அமெரிக்கன் கல்லூரி, மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே பிரபாகர் என்கிற ஒரு தமிழ் பேராசிரியரை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் இயக்குனர் ராம் அவர்களினுடைய ஆசிரியர், ஐயா என்று அழைக்கப்படுகிறவர் ராம். அதன் பிறகு உங்களுடைய சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வந்து கல்வி பயின்ற ஒரு இயக்குனர். நேற்றைக்கு கூட அவருடைய பிறந்தநாள் விழாவிலே தமிழ் ஐயாவை மேடைக்கு அழைத்து அவரை பற்றி பேச வைத்து, அவர் பேசிய அந்த கணம் என்பது ராமனுடைய வாழ்க்கையில் அருங்கணமாக நேற்றைக்கு இரவும் இருந்ததை நான் பார்த்தேன். அப்படியாக உங்களை அழைத்து வரக்கூடிய மேப்பர்களாக இந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமதியை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். செல்வேந்திரனை பற்றி வரவேற்புரையில் குறிப்பிடப்பட்ட அரிய தகவல்களை கேட்டு எனக்கே சற்று அதிர்ச்சியாக இருந்தது. வருடத்தில் 25,000 பக்கம் என்பது கொஞ்சம் மலைக்க வைக்கும் எண்ணிக்கைதான். ஆனால் அது செல்வேந்திரனால் சாதிக்கக்கூடிய ஒரு பக்கமும் கூட தான். நாம் எப்பொழுதும் நவீன இலக்கியத்தை மிக கராராக மதிப்பிடக்கூடிய ஒரு மரபை இந்த தலைமுறையிலும் வலியுறுத்தக்கூடியவர்கள். இங்கே இந்த நதி பற்றி, பெரியாரை பற்றி பேசப்போகிற இந்த உரை, செல்வேந்திரன் அவர்கள் ஆற்றப்போகிற உரையை கேட்பதற்கு நானும் ஆவலோடு தான் இருக்கிறேன். ஆனால் செல்வேந்திரனுடைய உரை என்பது பக்கம் 104 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்ற உரை அல்ல. அது புத்தகத்தினுடைய வெளியிலிருந்து, புற அரசியலிலிருந்து, காலனியவாதிகளினுடைய காலகட்டத்திலிருந்து நம் மண்ணுக்கு என்னென்னவெல்லாம் வந்திருக்கிறது என்பதை கூட அவர் அந்த உரையிலே குறிப்பிடுவார் என்று நான் நினைக்கிறேன். கவிஞர் பிரபுவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையோடு நான் செல்வேந்திரன் அவர்களை உரைக்காக அழைக்கிறேன். வண்ணத்து பூச்சியும் கடலும் என்று தலைப்பிடப்பட்ட கவிதை. சமுத்திரக்கரையின் பூந்தோட்ட மலர்களிலே தேன்குடிக்க அலைந்தது ஒரு வண்ணத்து பூச்சி. சமுத்திரக்கரையின் பூந்தோட்ட மலர்களிலே தேன்குடிக்க அலைந்தது ஒரு வண்ணத்து பூச்சி. வேளை சரிய சிறகின் திசைமீறி காற்றும் புரண்டோட கரையோர மலர்களை நீத்து கடல் நோக்கி பறந்து நாளிரவு பாராமல் ஓயாது மலர்கின்ற எல்லையற்ற பூ ஒன்றில் ஓய்ந்து அமர்ந்தது. முதல் கணம் உவர்த்த சமுத்திரம் தேனாய் இனிக்கிறது என்று கவிஞர் பிரமிழ் அவர்களுடைய இந்த கவிதையோடு தேனாய் இனிக்கும் ஒரு உரையை செல்வேந்திரன் அவர்கள் வழங்க அன்போடு அழைக்கிறேன். பால்களுக்கு மத்தியில் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்று உங்களுடைய தமிழ்துறை தலைவர் பட்டியலிட்டார் இந்த அரங்கத்தில். கூடுதலாக அவர் சொல்ல தவறிய சில விஷயங்கள் இருக்குது. வேட்டை எண்ணெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதையெல்லாம் வேற விட்டுட்டு இந்த கண்டினியூஸ் ஹாலிடேஸை கொண்டாடுவதற்கு தடையாக இப்படி பெண்டிக்குவிக்கு வந்து நிற்பார் என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். மாண்புமிகு தமிழ்துறை தலைவர் அவர்கள் சாத்தான்குளத்திலிருந்து வந்த தேவதூதன்னு சொன்னார். நான் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு முன்பே வெறி பிடித்தவர் அப்படின்னு வேற சொல்லிட்டார். அப்புறம் அகரன் அவர்களை ரொம்ப உரிமையோடு என்னை இந்த சபையில் ரொம்ப விரிவாக அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நாவலின் சொற்களிலே சொல்வதாக இருந்தால், இந்த அவை ஹெர் எக்ஸலன்சிகளாலும் ஹிஸ் எக்ஸலன்சிகளாலும் நிறைந்திருக்கிறது.
இந்த அவையை வணங்கி என்னுடைய சிறிய உரையை நிகழ்த்தலாம் என்று நினைக்கிறேன். உடுப்பி, கொல்லூர், குடஜாத்திரி, சிருங்கேரி என கர்நாடகத்திலும் கேரளத்திலுமாக சுமார் 2000 கிலோமீட்டர்கள் சாலை வழியாக என்னுடைய இரு மகள்களையும் சுட்டி ஒரு டூர் கூட்டுட்டு சுற்றுலா சென்று விட்டு நேற்று நள்ளிரவில் தான் வந்து சேர்ந்தேன். அதிலிருந்து இந்த உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். 2017 கொல்லூரில் மூகாம்பிகை ஆலயத்திற்கு என்னுடைய ஆசிரியர் ஜெயமோகனோட நாங்கள் நண்பர்கள் சென்றிருந்தோம். அது வழக்கமாக இந்தியா முழுக்க அவர் பயணிக்கக்கூடியவர், ரொம்ப ரஸ்டிக்கான பயணங்கள், அதாவது சொகுசெல்லாம் அதில் 2ம் கட்டம்தான். பயணமும் பயணத்தில் ஏற்படக்கூடிய அனுபவங்களும் தான் அதில் முன்னிலை வகிக்கக்கூடியது. அந்த வகையில் நாங்கள் வந்து குடஜாத்திரி மலையில் தங்குறதுக்காக அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அங்கே தங்குறதுக்கான வசதிகள் இல்லை. அங்கே கைவிடப்பட்ட ஒரு பழைய மடப்பள்ளி, சமையல் செஞ்சுட்டு கைவிடப்பட்ட அபாண்டன்டான ஒரு இடத்துல தகர ஷீட்டுகளை போட்டு இரவு முழுக்க குடஜாத்திரியில் தங்கி இருந்துட்டு திரும்பவும் கீழே வந்து மூகாம்பிகை ஆலயத்தில் இருக்கும்போது மூகாம்பிகை ஆலயத்துடைய வலது பக்கத்தில் ஒரு சரஸ்வதி சிலை வச்சுருப்பாங்க, ஒரு ஹால். அது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வித்யாரம்பம் பண்ணுறதுக்கான ஒரு ஹால், நாளை சரஸ்வதி பூஜை. அந்த ஹாலில் என்ன பண்ணுவாங்கன்னா அறிஞர்கள், கலைஞர்கள், ஆசிரியர்கள், மூத்தவர்கள் மடியில் குழந்தையை உட்கார வச்சு அரிசியை பரப்பி அந்த குழந்தையினுடைய விரலால் அ என்று எழுதி அல்லது ஓம் என்று எழுதி அந்த குழந்தைக்கான கல்வியை தொடங்கக்கூடிய ஒரு ஹால். நாங்கள் எங்கள் பயணத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்து உட்கார்ந்துருக்கும்போது ஜெயமோகன் எனக்கு ஒரு வகுப்பு எடுத்தார். அந்த வகுப்பு எதை பற்றியது என்றால், நம்முடைய மரபில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 3 வகையான துன்பங்களை பற்றி ஒரு வகுப்பு. ஒரு பெரிய செயலை செய்ய போகிறேன் அல்லது ஒரு உயர்ந்த காரியத்தில் ஈடுபட போகிறேன் என்று முடிவெடுத்து களத்தில் இறங்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 3 விதமான தடைகள் வரும். ஆதி தெய்வீகம் ஒரு தடை, ஆதி பௌதீகம் இன்னொரு தடை, ஆதி ஆத்மீகம் 3வது தடை. அது என்ன? ஒரு பெரிய செயலை செய்ய போகிறேன் என்று களத்தில் இறங்குறவனுக்கு முதல்ல தெய்வம் சில தடைகளை உண்டு பண்ணும். அது தெய்வத்தால் ஏற்படக்கூடிய தடை. ஒரு நெருங்கின உறவை இழக்கலாம் அல்லது ஒரு விபத்து வந்து கைகால் முறிவு ஏற்படலாம். இந்த மாதிரி ஏதானும் ஒரு தடையை தெய்வம் உருவாக்கும். ஆதி பௌதீகம் என்பது இயற்கை உருவாக்கக்கூடிய ஒரு தடை. சுனாமி வந்துடும், ரொம்ப முதலீடு பண்ணி ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கியிருப்பாங்க, கொரோனா வந்துடும். இந்த மாதிரி இயற்கை உருவாக்குற தடை 2வது தடை. 3வது தடை தனக்குத்தானே ஒரு மனிதன் உருவாக்கி கொள்ளக்கூடிய தடை, ஆதி ஆத்மீகம். அது என்னன்னா, அவனே அவனுடைய சொந்த தவறுகளால் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிடுவான், ஒரு இல்லிட்ரேட் ரிலேஷன்ஷிப்பில் போய் சிக்கிடுவான், அல்லது ஒரு மது பழக்கத்துக்கோ அல்லது ஒரு போதை பழக்கத்துக்கோ அல்லது ஒரு ஊழல்லையோ அல்லது சின்னதாக ஒரு தப்போ செஞ்சு பெரிதாக வாழ்க்கையில் வீழ்த்திடுவான். அப்போ இந்த 3 வகையான தடைகளை எவன் உடைக்கிறானோ, இந்த 3 வகையான தடையையும் ஒருத்தன், இது எது எல்லாமே போனாலும் பரவாயில்ல, எனக்கு வீடு இல்லை என்றால் பரவாயில்ல, பேர் இல்லைன்னா பரவாயில்ல, அங்கீகாரம் இல்லைன்னா பரவாயில்ல, புகழ் கிடைக்கலன்னா பரவாயில்ல, என்னை வரலாறு விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல, நான் யாரை இழந்தாலும் பரவாயில்ல, எதை இழந்தாலும் பரவாயில்ல, இதை செய்வதற்காகத்தான் நான் பிறந்திருக்கேன், இதை செய்வேன் அல்லது சாவேன் என்று எவன் சொல்கிறானோ அவனுக்குத்தான் எதுவுமே சாத்தியம். இதே விஷயத்தை வெண்முரசில கிராதம் நாவல்ல விஷாந்தின்ற ஒரு பெண் தெய்வத்தை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, அந்த தெய்வம் ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது தடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வம். நீங்க மலை ஏறுறீங்கன்னா அது உங்களை பின்னாடி இருந்து இழுக்கும். ஒரு பாறையில கையை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு உயிருக்காக ஊசலாடுறீங்கன்னா உங்க காலை வந்து அது மிதிக்கும். ஆனா நீங்க உங்க உயிரை பணயம் வைத்து உங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் போட்டு அந்த பாறையிலிருந்து மேலே ஏறி வந்து கிளம்பி போகும்போது திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த விஷாந்தி என்கின்ற தெய்வம் உங்களை வாழ்த்தும் அப்படின்னு கிராதத்தில் ஒரு வரி வரும். இந்த நாவல் பென்னி குயிக் அவருடைய வாழ்க்கை என்ன, இந்த 3 விதமான தடைகளையும் வெற்றி கொண்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. இந்த அணையை கட்டத்தான் நான் பிறந்திருக்கேன்னு 30 வருடம் அந்த கனவை தூக்கி சுமர்ந்து அதற்காக எல்லா விதமான இழப்புகளையும் சந்தித்து
எல்லா விதமான சவால்களையும் தாண்டி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய ஆள் தான் பென்னிக்குயிக். அப்போ இவருடைய வாழ்க்கையை எழுதும் போது ஆ வெண்ணிலாவிற்கு எவ்வளவு தடைகள் வந்திருக்க கூடும் என்பதை நான் இதை வாசிக்கும் போதே என்னால் யோசிக்க முடிஞ்சது. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக நான் பெயரை கொடுத்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்னென்னா, அவங்கக்கிட்ட நான் வர்றேன்னு சொல்லிட்டேன், சொன்ன உடனே புத்தகம் வாங்கணும்னு அலைஞ்சால் இந்த சென்னையில் இந்த புக்கை வாங்க முடியல. நான் இத்தனைக்கு ஆனந்த இடத்துல 5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். நான் டாக்ஸி பிடிச்சிட்டு போய் பனுவலுக்கு போனால் பனுவல் ஆஃபீஸே அணைக்கிட்டு வேலை நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னங்க அப்படின்னா, ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோன்னு அங்கே இருந்த ஒரு எம்ப்ளாயி தூசி தும்புக்கு மத்தியில் அந்த 2 புத்தகங்களை தூக்கி தந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா, ஐயோ இவ்வளவு வெயிட்டாக இருக்கா இந்த புத்தகம், இதை வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்து தொடர்ந்து 15 நாளைக்கு ட்ராவல் பண்ண போகிறோமே, இதை வைக்கிறதுக்கு ஒரு பை வாங்கினேன். முதல்ல இந்த 2 நாவலையும் கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு சனல் பை வாங்கினேன். வாங்கி இந்த நாவல்களை படிக்கும்போதே கீழே அடிக்குறிப்புகளை போட்டுகிட்டே வர தொடர்ந்து பயணங்கள், ஒரு நாளைக்கு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் பயணம், காலையில் 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், நைட்டு 12 மணிக்கு தான் போகிறோம், 1 மணி நேரம் தான் வாசிக்க முடியுது. எனக்கு இந்த மேடையில் அதை தயக்கத்தோடு ஒப்புக்கொள்வதில் எந்த தயக்கமும் இல்லை. நான் ரொம்ப வாசிக்கக்கூடியவன், 25,000 பக்கங்கள் வாசிக்கக்கூடியவன்லாம் சொல்கிறாங்க. 1,500 பக்கங்கள் அடங்கி அந்த நாவலில் முதல் நாவலை தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது. 750 பக்கங்களை தான் நான் முடித்தேன். ஒரு நாவலை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். அதை சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப அவமானமாக இருக்கிறது. ஏன்னா நான் ஒரு புத்தகத்தை முழுமையாக படிக்காமல் மேடைக்கு போகிறவன் இல்லை, முழுமையாக குறிப்பெடுத்து உரையை தயாரிக்காமலும் மேடையில் ஏறுவதில்லை. பென்னிக்குயிக் எனக்கு கொடுத்த 2வது சோதனை என்ன தெரியுமா, அவசர அவசரமாக டாக்ஸி பிடிச்சி இங்கே டாக்ஸியை கட் பண்ணிட்டு பார்க்குறேன், நான் எழுதி வைத்த உரை பேப்பர் இல்லை, புஸ்தகமும் இல்லை, எங்கே விட்டேன்னு தெரில. வீட்டிலேருந்து கிளம்பும்போது வீட்டிலே விட்டேன்னா இங்கேயானே உடனே எதிரில் ஓடி போய் ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்து என் மனதில் இருந்த குறிப்புகளை வைத்து இதை எழுதியிருக்கிறேன். ஏன் இதை மீண்டும் இங்கே இந்த மாணவர்கள் சபையில் இதை சொல்கிறேன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொல்ல வரல. இந்த 3 விதமான தடைகள் சாதாரணமாகவே உங்களுக்கு வரும். நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைத்தா, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா, ஆய்வு பண்ணணும்னு நினச்சா, வேலைக்கு போகணும்னு நினச்சா, இந்த 3 தடைகள் வரும். இந்த 3 தடைகளை உடைக்கவும் உங்களை மனதளவில் தயார் செய்யக்கூடிய நாவல் இந்த நீரதிகாரம். அப்புறம் ஏன் இவ்வளவு நிதானமாக நான் படித்தேன்னா, என் பொண்ணு இளவேணி வந்து என்னப்பா நீ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற புக்கில், ஏன்னா ஒவ்வொரு பக்கத்திலையும் அவ்வளவு விவரணைகள், அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு அற்புதமான மேற்கோள்கள். ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை வச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் நாவல் படிக்க ஆரம்பிச்சுன்னா நாவல் தலவாணி மாதிரி ஆயிடுச்சு. இந்த நாவலை என்னுடைய வழக்கமான வேகத்தில் படிக்க விடாமல் செய்தது இந்த நாவலில் இருக்கக்கூடிய தகவல்கள். அப்புறம் நானும் உங்களை போலவே இன்ஸ்டாகிராமுக்கு எக்ஸ்போஸ் ஆன ஒரு ஆளாக தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் என்னுடைய ஸ்க்ரீன் டைம். ஆக இவ்வளவு தகவல்கள் இந்த மூளையால் கிரகிச்சிக்க முடியல. ஏன்னா இந்த நாவல் திரும்ப 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 இந்த அணையுடைய தேவை எப்படி உருவாகி வருது, இதை கெட்டுறதுல என்னென்ன தடைகள் இருக்குது, நிர்வாக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் மீண்டும் 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 வெட்டிலாக வலியுறுத்துறாங்க. இந்த நாவலை படிக்க போகிற உங்களில் சில பேருக்கு ஏன் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை சொல்கிறாங்க, ஐயா இன்ஸ்டாகிராமில் 30 செகண்ட்ஸுக்கு பழக்கப்பட்ட நமக்கு ஒரு எழுத்தாளர் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை சொல்லணும்னா சில விஷயங்களை மீண்டும் 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 சொல்லி நம்முடைய மனதில் நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்குது. அப்புறம் இந்த நாவலை பற்றி பேசுவதற்கு முன்பு தமிழில் இருக்கக்கூடிய தொடர்கதைகளை பற்றி ஒரு சின்ன பார்வையை பார்த்துக்கிட்டு இந்த நாவல்கிட்ட போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. 18வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் மொத்தமே 24 பத்திரிகைகள் தான் இருந்தது. அந்த பத்திரிகைகளும் இந்தியாவில் வாழக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கும் இந்தியாவில் வாழக்கூடிய பிரிட்டிஷ் மக்களுக்குமான செய்திகளை மட்டும்தான் அதில் வந்துட்டு இருந்தது. அங்கே இங்கிலாண்டில் என்ன நடக்குது, இங்கே இந்தியாவில் அவங்க ஒரு பொருளை வாங்கிறது விற்கிறது, இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய பிரச்சனைன்னு முழுக்க முழுக்க அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவ ஃபாதிரியார்கள் இந்த மேகசின்ஸில் கை வைக்கிறாங்க. அதை மதம் பரப்புறதுக்கான ஒரு நல்ல டூல் என்று கருதி இந்த இதழ்களில் அவங்க மதம் பரப்புவதற்கான கண்டென்ட்களை எழுத ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் அதற்கு ஒரு எதிர்வினையாக ராஜாராம் மோகன் ராய் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். ஸோ இதழ்கள் வந்து பெருகி வர்றதுக்கான ஒரு காரணமாகவும் இங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் இருக்காங்க. தொடர்ந்து இதழ்களுடைய வளர்ச்சி உருவாகி 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 அதில் தொடர்கதைகள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் நான் வந்து தமிழில் எழுதப்பட்ட முதல் தொடர்கதை என்று நான் கருதுவது
ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதின ரட்சண்ய யாத்திரீகம், அதுதான் தமிழில் எழுதப்பட்ட துண்டு துண்டாக எழுதப்பட்ட ஒரு தொடர்கதையாக இருக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து. அடுத்து இன்றைக்கு நாம் உத்தேசிக்கக்கூடிய தொடர்கதை என்கின்ற வடிவம், சி வி சாமிநாத ஐயர் சாவித்ரி கதை எழுதுகிறார், அதை ஒரு முழுமையான தொடர் என்று நம்ம கருதல கணக்கில் எடுத்துக்கலாம். அப்போ இப்போ யோசிச்சு பாருங்க, தமிழில் எழுதப்பட்ட தொடர்கதைகளே ஆரம்பத்திலேயே வரலாற்றில் வரலாற்று பின்னணியில் தான் எழுதப்பட்டிருக்கு. 130 ஆண்டுகள் இப்போ தொடர்கதைகளுடைய வரலாறு இங்கே நீண்டிருக்கு. சரி, ஏன் இந்த தொடர்கதைகளை பற்றிய ஒரு விரிவான சித்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னேன்னா, மற்ற புனைவிலக்கிய எழுத்துக்கும் தொடர்கதைக்கும் இடையில் வடிவ ரீதியாக ஒரு ரைட்டருக்கு நிறைய சவால் இருக்கு. என்ன சவால் அப்படின்னா, முதல்ல பக்கங்கள், ஒரு எந்த மேகசின்லேயும் ஒரு ரைட்டருக்கு அதிகபட்சம் இவ்வளவு பக்கங்கள் தான் கொடுக்கப்படும். ரெண்டாவது, தீவிர இலக்கிய வாசகன் ஏற்கனவே இலக்கிய வாசிப்பு உள்ளவனுக்காக எழுதுவாங்க. கமர்ஷியல் ரைட்டர்ஸ் ஏற்கனவே கமர்ஷியல் இலக்கியங்களை படிக்கக்கூடிய ரைட்டர்களுக்காக வாசகர்களுக்காக எழுதுவாங்க. தொடர்கதைகள் என்பது இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும், பொது வாசகர்களுக்காக எழுதணும். ஆகவே அது ஒரு பொது மொழியில் தான் இருக்க முடியும். ஒரு ரைட்டர் தன்னுடைய ஷார்ப்பான ஒரு மொழியை அங்கே முன்வைக்க முடியாது. எல்லாருக்கும் புரியக்கூடிய ஒரு பொது நடையில் அது எழுதப்படணும். ரெண்டாவது, வாசகர்களுடைய எதிர்வினைக்கு ஏற்ப, ஐயா இந்த கேரக்டரை ரொம்ப ரசிக்கிறாங்க, இதை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க, இந்த கேரக்டர் இந்த சமாச்சாரத்தை பற்றி பேசும்போது வாசகர்களுடைய ரசிப்புத்தன்மை வாசகர் கடிதங்கள் அதிகமாக இல்லை, ஆகவே இதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்து எழுதுங்கம்பாங்க. அப்போ இந்த நாவலுடைய நடை ஓட்டத்தை வாசகரும் தீர்மானிக்கிறாரு, அந்த பேஜை பார்க்கக்கூடிய சப்பெடிட்டரும் தீர்மானிக்கிறார். சப்பெடிட்டரும் அதில் இடையீடு பண்ணுறது, சார் இதை சொன்னால் எங்கள் வாசகனுக்கு புரியாது, இதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க, இதில் கொஞ்சம் ரொமான்ஸை கலந்து விடுங்க, இதில் கொஞ்சம் ஜோக் வேணுங்க. அப்புறம் ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒரு அத்தியாயத்துலேயுமே ஏதான ஒரு ஈவெண்ட் இருக்கணும், ஒரு ரெண்டு பேர் இதில் மட்டை பண்ணுங்க இந்த அத்தியாயத்திலம்பாங்க, பத்திரிகையில் அப்படி ஒரு ப்ரெஷர் இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு அத்தியாயமும் முடிஞ்சிட்டு அடுத்த அத்தியாயம் படிக்கிறதுக்கு நீங்கள் 7 நாட்கள் காத்திருக்கணும், கிட்டத்தட்ட டிவி சீரியல் மாதிரி. ஆகவே ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஹூக் அப்படிம்பாங்க இல்லையா, அடுத்த வாரத்துக்கு காத்திருக்கிறதுக்கான ஒரு எண்ட் அதில் வைக்க வேண்டியிருக்கு. அதை சினிமாவில் வந்து இன்டர்னல் பிளாக் வைப்பாங்க, அது ஒரு இன்டர்னல் பிளாக் வச்சா போதும் சினிமாவில். ஆனால் வாரப்பத்திரிக்கையில் ஒவ்வொரு வாரமும் வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்னல் பிளாக்கை வைக்கணும். அடுத்து ஒரு பெரிய சவால் என்னென்னா, ஒரு பொது மீடியமில் எழுதும்போது நீங்கள் சில விஷயங்களை, தமிழ்நாட்டில் 2000 வாட்ஸ் மின்சாரம் பாயிற விஷயங்கள், 20,000 வாட்ஸ் மின்சாரம் பாயிற விஷயங்கள், 2,00,000 வாட்ஸ் மின்சாரம் பாயிற விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்குது. ஜாதியை பற்றி எழுத முடியாது, மதத்தை பற்றி எழுத முடியாது, சில கட்சிகளை விமர்சனம் பண்ண முடியாது, சில ஆளுமைகளை பற்றின விமர்சன நோக்கத்தை வைக்க முடியாது. பல தொடர்கதைகள் தமிழ்நாட்டில் நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதை பேசும்போது சுஜாதா எழுதின ஒரு வரலாற்று நாவல், சிப்பாய் கழகத்தை ஒட்டி அவர் எழுதின வரலாற்று நாவல், அவருக்கு ஏராளமான கொலை மிரட்டல்கள் வந்தன. அப்புறம் அவர் சொன்னார், கதை எழுதுறத விட எனக்கு வலதுகை முக்கியம், அதை வெட்டிடுவேன் சொல்கிறாங்க, ஆகவே நான் இந்த தொடரை நிறுத்துகிறேன் என்று நிறுத்தினாங்க. ஜெயலலிதாவை பற்றி வலம்புரி ஜான் ஒரு தொடர் எழுதினார், சுமார் 4 பத்திரிகைகள் அந்த தொடர் மாற்றப்பட்டுச்சு. ஒவ்வொரு பத்திரிகை மிரட்டப்படும், நிறுத்திடுவாங்க, இன்னொரு பத்திரிகை போவோம் நிறுத்திடுவாங்க, இன்னொரு பத்திரிகை போவோம் நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது முடிக்கப்பட்டது. இந்த சவால் அதில் இருக்கு. அப்புறம் இந்த தொடர் கதைகளை சரித்திர நாவல்கள் என்றும், குடும்ப நாவல்கள் என்றும், துப்பறியும் கதைகள் என்றும், காதல் நாவல்கள் என்றும், சமுதாய நாவல்கள் 5 வகையாக பிரிக்க முடியும். தமிழில் இலக்கிய விமர்சகர்கள் பெரும்பாலும் தொடர் கதைகளை இலக்கியம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். பெரும்பாலும் என்னுடைய ஆசிரியரே ஒரு காலத்தில் அந்த எண்ணத்தில் இருந்தவர், அவை எல்லாம் நீள்கதைகள், அவை தொடர்கதைகள் ஆகியவை, ஆகவே அதற்கு இலக்கிய அந்தஸ்து கொடுக்க முடியாது, ஏன்னா அது வெகு மக்களுக்காக எழுதப்பட்டது, அது பாப்புலர் கல்ச்சருக்காக எழுதப்பட்டது, அது ஃபீட்பேக் மெக்கானிசத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது, ஆகவே அதற்கு அந்த அந்தஸ்தை கொடுக்க முடியாது என்பார்கள். இப்பவும் அப்படித்தான், இன்னைக்குமே தமிழில் தொடர்கதைகள் எழுதப்பட்டால் அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இல்லை, அது நீள்கதைகள் அல்லது பாப்புலர் கதைகள் தான் அந்தஸ்து. ஆனால் ஒரு உண்மை இருக்கு. என்ன உண்மை என்றால், தமிழில் மிகவும் வாசிக்கப்பட்ட, மிகவும் கொண்டாடப்படுகிற,
தமிழ் வாசக உள்ளங்களில் இடம் பிடித்து அன்றாடம் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல நாவல்கள் தொடர்கதைகளாக எழுதப்பட்டவை. உதாரணமாக உடனே சொல்றதா இருந்தால் நீங்கள் கல்கியுடைய பொன்னியின் செல்வன் சொல்லிடுவீங்க, அது பாப்புலர் கல்ச்சர்லேருந்து வந்தது. ஆனால் தி ஜானகிராமனுடைய அன்பே ஆரமுதே, தி ஜானகிராமனுடைய மோகமுல், தி ஜானகிராமனுடைய செம்பருத்தி, இந்த மூன்றுமே தொடராக வந்தவை. ஜெயகாந்தனுடைய கல்ட் கிளாசிக் என்று கருதப்படக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் தொடர்கதையாக வந்தது. சண்முக சுந்தரத்தினுடைய சட்டி சுட்டது, மகத்தான தமிழ் நாவல்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய சட்டி சுட்டது தொடர்கதையாக வந்தது. ஆ மாதவனுடைய புனலும் மணலும் தொடர்கதையாக வந்தது. ஆதவனுடைய காகித மலர்கள் தொடர்கதையாக வந்தது. பிரபஞ்சனுடைய ட்ரையோ கிளாசிக் என்று கருதப்படக்கூடிய மானுடம் வெல்லும், வானம் வெசப்படும், மகாநதி ஆகிய மூன்று நாவல்களுமே தொடராக வந்தது. வண்ண நிலவனுடைய கடல் புறத்தில் தொடராக வந்தது. தோப்பில் முகமது கதையரானுடைய கடலோர கிராமத்தின் கதை, சின்னப்ப பாரதியினுடைய தாகம், இப்படி தமிழ் இலக்கியத்தில் அன்றாடம் வாசகர்களால் படிக்கப்பட்டும் விவாதிக்கப்பட்டும் பேசப்பட்டும் வரக்கூடிய எல்லா நாவல்களுமே தொடர்கதைகளாக வந்தது தான். இதெல்லாம் மேலே ஐஸ் இன் தி செரி என்று சொல்லக்கூடிய நவீன தமிழ் இலக்கியத்தினுடைய பிதாமகன் என்று கருதப்படக்கூடிய சுந்தரராமசாமி எழுதிய புளியமரத்தின் கதை நாவல் கூட ஒரு பத்திரிகையில் தொடராக ஆரம்பிக்கப்பட்டு அந்த பத்திரிகை நிறுத்துறதுக்கு அப்புறம்தான் இன்னொரு அதோட பேலன்ஸை வந்து சுந்தரராமசாமி எழுதி சேர்த்து புளியமரத்தின் கதை வந்தது. ஆக தொடர்கதையில் நவீன இலக்கியம் சாத்தியமா, தொடர்கதையில் கிளாசிக் சாத்தியமா என்றால் ஏற்கனவே பல முன்னோடிகள் சிறப்பான விஷயத்தை செஞ்சு காமிச்சிருக்காங்க. முதல் முறையாக நவீன தமிழ் இலக்கிய பரப்பில் என்னுடைய வாசக எல்லைக்கு உட்பட்டு ஒரு செவ்விலக்கியத்திற்கென்று இருக்கக்கூடிய எல்லா அடையாளங்களோடும், ஒரு கிளாசிக் லிட்ரேச்சருக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்புகளோடும் எழுதப்பட்ட கலை சாதனை என்று நான் துணிந்து நீரதிகாரத்தை இந்த அவையிலே முன்வைக்கிறேன். ஏன் இந்த விரிவான பேக்ரவுண்ட் கொடுக்குறேன்னா, மற்ற நாவலாசிரியர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கூடுதல் சவால் வெண்ணிலாவுக்கு இருக்கு. என்னன்னா, பென்னிக்விக் அணை கட்டினார், ஆகவே மக்களால் நினைவுபடுத்தப்படுகிறார், வருஷம் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. இந்த தகவல் தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியாது? இந்த கதை ஒன்லைன் இதுதானே, பென்னிக்விக்னு ஒருத்தன் வந்தான், முல்லை பெரியாறுலேருந்து தண்ணியை கொண்டு வந்து மதுரைக்கு தந்தான், ஆகவே மக்கள் தன் பிள்ளைகளுக்கு அந்த பெயரை விட்டுக்கிறாங்க, வருஷம் பொங்கல் வச்சுக்கிறாங்கன்ற கதையை சரியாகவோ அல்லது தெளிவாகவோ அல்லது தவறாகவோ அறியாதவர்கள் இங்கே இல்லை. தவறாக அறிந்து கொண்ட நிறைய பேர் இருக்கா, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக பெண்ணுக்கு தன் வீட்டை வித்தாரு, பொண்டாட்டி நகையை வித்தாரு, மாமியார் அவன் மேலே கேஸ் கொடுத்தா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தகவல்களும் இருக்குது. இதுக்கு மேலே இந்த அம்மா ஒரு கதை எழுத வர்றாங்க. இந்த பேரே எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சா பட்டதுனால அந்த தொடரை படிக்கலை. இது கொஞ்சம் வைரமுத்துத்தனமாக இருக்கே தலைப்பு அப்படின்னு. ஆனால் அது 30 வாரம் போச்சு, 40 வாரம் போச்சு, 100வது வாரம் ஆச்சு, அப்புறம் போச்சு அப்புறம் ஜெயமோகன் சார் ஒரு நாள் சொன்னார், பயங்கரமான நாவல் நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் உட்கார்ந்து அதோடைய சில அத்தியாயங்களை படித்தேன். இப்போ முழுமையாக அந்த முதல் பாகத்தை படித்து முடிச்சிருக்கேன். அப்போது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையை நாவலாக ஆக்க போகிறாங்க, புதுசாக என்னத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கும்போது, லிங்கா மாதிரியான படங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? அந்த படத்தை கிரிஞ்ச் மேக்ஸ் படம் ஒருத்தர் கூட பார்க்கலையா? ஏங்க 3, 4, 5 ஏங்க நீங்கள் யாருமே பார்க்கலையா? பாராசூட்டில் குதிப்பாருங்க ரஜினி, அதில் அது பெண்ணிக்குவிக்கு கீழ் தமிழ்நாட்டு செய்த ஒரு மாபெரும் அவமானங்களில் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன் அந்த படம். அப்படி உண்மைக்கு புறம்பான பல தகவல்களோடு எடுக்கப்பட்ட படம். இப்போது பொது புத்தி நம்ப மறுக்கக்கூடிய, பொது ஆடியன்ஸ் நம்ப மறுக்கக்கூடிய பல செய்திகளை சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த ஆசிரியருக்கு வருது. என்ன பிரிட்டிஷ்காரனுடைய நோக்கம்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருப்பீங்க? இங்கே வந்தான், சவுக்கால் அடித்தான், முதுகு மேலே ஏறனான், காரி துப்புனான், கொடுமைப்படுத்தினா, சுரண்டுனா, அதுதான் தெரியும். அவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தெரியும். அது இல்லை, இன்னொரு பிரிட்டிஷ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். அப்புறம் ஏற்கனவே இங்க காலங்காலமாக தமிழ்நாட்டில் இருந்த ஜாதி அமைப்பு, கேரளத்தில் இருந்த ஜாதி அமைப்பு, அதாவது இந்த நாவலை படிக்கும் போது விவேகானந்தருடைய ஒரு கோட்டைய மனசுல ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு, கேரளா மனநோயாளிகளின் விடுதி அப்படின்னு சொன்னார்.
அது ரொம்ப புவர் கமெண்ட் தான் இப்ப தோணுது. இன்னும் ஜாஸ்தியாவே ஒரு ஹார்ஷா சொல்லியிருக்கலாம். அந்த அளவுக்கு கேரள சமூகத்தில் இருக்கக்கூடிய கேவலமான ஜாதிய நடைமுறைகள், தமிழ்நாட்டில் அதுக்கு இணையாகவே இருக்கக்கூடிய நடைமுறைகள், இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரம்ங்கிற பெயரில் நடக்கக்கூடிய சதிகள், உள்ளடி வேலைகள், இது எல்லாத்தையும் சொல்லணும். ஒரு பொது மீடியாவில் சொல்லணும், பொதுமக்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். இன்னொரு எழுத்தாளர் என்றால் இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க, எனக்கு வலதுகை முக்கியம் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் வெண்ணிலா அப்படி கருதவில்லை. இந்த நாவல் பல துணிவான சப்ஜெக்டுகளை, பொது வெளியில் பேச தயங்கக்கூடிய பல விஷயங்களை துணிச்சலாக பேசியிருக்குது. அப்புறம் இந்த நாவலுடைய நீளத்தினாலேயே மீண்டும் மீண்டும் வாசகருக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த முன்னோடிகள் நாவல் எழுதின காலம் இல்லை, இது ஸ்மார்ட் போன்களுடைய காலம். ஒரு படத்தில் ஒரு ஷார்ட்டுங்கிறது 4 செகண்டுக்கு மேலே வைக்க முடியாத ஒரு காலத்தில் ஒரு வாரம் சொன்ன கதையை இன்னொரு வாரம் அவன் நினைவில் வச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரு எழுத்தாளர் வந்து கலைக்கூத்தாடி மாதிரி ஆட வேண்டியது இருக்கு. மீண்டும் மீண்டும் சில விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு, அதை சுவாரஸ்யமாக சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சிக்கலையும் வெண்ணிலா இதில் எதிர்கொள்கிறாங்க. அப்புறம் ஏன் இந்த நாவல் ஒரு செவ்வியல் நாவல் என்றால், இதுவரைக்குமான தொடர்கதைகளில் வாசகனை என்டர்டெயின் பண்ணால் போதும், அவனுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், ஒரு நம்பகமான ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு கதையை சொன்னால் போதும். ஆனால் இந்த நாவல் ஒரு கிளாசிக் லிட்ரேச்சரை எழுதக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பேக்ரவுண்ட் தேவை இருக்கோ அவ்வளவு பெரிய பேக்ரவுண்டில் விரிவாக பல குரல் தன்மையோடு இந்த நாவல் இருக்குது. இந்த நாவலில் ஏராளமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு டேம் வருதுன்னா அந்த டேம்னால் தெய்வங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், காட்டில் வனத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய பெருந்தெய்வங்களுக்கும் சிறு தெய்வங்களுக்கும் நாட்டார் தெய்வங்களுக்கும் இந்த டேம்னால் என்னென்ன பிரச்சனைகள், அந்த காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, இந்த அணைக்கட்டு வர்றதுனால அந்த காட்டில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அந்த காடே கதி என்று வாழக்கூடிய 42 காணிகளுக்கு என்ன ஆகப்போகுது, அந்த 42 காணிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சிற்றரசன் நிலைமை என்ன, அந்த சிற்றரசனுக்கு மேலே இருக்கக்கூடிய சமஸ்தானத்துடைய நிலைமை என்ன, அந்த சமஸ்தானத்திலிருந்து கப்பம் கட்டக்கூடிய வருவாயை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய நிலைமை என்ன, அவனே ஏற்கனவே போரில் திவாலாகி போயிருக்கான், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தா அதிலிருந்து எவ்வளவு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி எடுப்பான், இவ்வளவு பிரச்சனைகளையும் இந்த நாவல் பல குரல் தன்மையோடு பேசுது. அப்புறமா இந்த நாவல் கொடுக்கக்கூடிய கிரானுலர் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த முக்கியம் இல்லாத கதாபாத்திரமே இங்கே கிடையாது. எல்லா கதாபாத்திரங்களுக்கும் இந்த நாவலில் வந்து ஒரு நீதி செய்யப்பட்டிருக்கும். நாவல் என்பதே கவனமாக முடையப்பட்ட ஒரு கூடைம்பாங்க, அதனுடைய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் நீதி செய்யப்பட்டிருக்குது, எல்லா கதாபாத்திரங்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்குது, எல்லா தர்க்கங்களும் இந்த நாவலில் விவாதிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் தண்ணீர் பஞ்சம் என்றால் என்ன என்று இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. ஏன்னா தண்ணி என்பது டேப்பில் வருது, டேப்பை திருக்குன்னா வருவது தான் தண்ணீர். ஆனால் ஒவ்வொரு டேப்புக்கு பின்னாடியும் எவ்வளவு சென்னீரும் கண்ணீரும் சிந்தப்பட்டிருக்கின்றது வந்து, நான் 80ஸில் பிறந்தவன், நான் சாத்தான்குளத்தில் பிறந்தவன், எனக்கு நினைவில் இருக்க இந்த நாவல் படிக்கும்போது மீண்டும் 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 எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை காலகட்டத்தினுடைய சித்திரம் நினைவில் வந்துக்கிட்டே இருக்கு. சாத்தான்குளத்தில் கடுமையான குடிநீர் பஞ்சத்தினால ஒவ்வொரு வீடும் இன்னொரு வீட்டுக்கு பகைதான், ஒவ்வொருத்தனையும் இன்னொருத்தனோட பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு குடம் தண்ணிக்காக தெருவில் நின்று பெண்கள் முடியை பிடிச்சி இழுத்து போட்டு ஒருத்தர் அடித்து 4 தலைமுறை 5 தலைமுறை பெண்களை அவங்களுடைய பரம்பரையே கிளி கிளி என்று கிழித்து ஒரு நாள் ஒரு நல்லது தீயதுக்கு கூட கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு மிக மிக பகை. அப்புறம் ஒரு குடம் தண்ணிக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர் ஊராக கிராமம் கிராமமாக மோட்டர் மோட்டராக போய் அலைஞ்சிருக்கும். எனக்கு இன்னும் நல்ல நினைவு இருக்குது, ஒரு நாள் ஒரு குடம் தண்ணிக்காக கிட்டத்தட்ட 20-25 கிலோமீட்டருக்கு அங்கே போய் ஒரு மோட்டரில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, அது பானையில் பிடிக்க முடியாது. ஆனால் ரொம்ப தூரம் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்ததுனால எனக்கும் என்னுடைய நண்பனுக்கும் கடுமையான தாகம், சரி கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது இதை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை விலக்கி விட்டுட்டு ரெண்டு பேரும் கையால் குடித்தா அது ரொம்ப கலங்கின தண்ணி, ஸோ வாயால் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று வந்து இங்கே உதட்டில் இடிக்குது. அது என்னன்னு பார்த்தா செத்து ஊறி போன ஒரு தவளை. நான் ஒன்றுமே கவனிக்கலை, அதை தவளை இருக்குன்னு சொன்னால் அவன் தண்ணி பிடிக்க மாட்டான், இந்த தண்ணி விட்டு அடுத்து இன்னும் எத்தனை கிலோமீட்டர் தண்ணிக்கு போகணுமோ தெரியாது. ஆகவே அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி தண்ணியை குடிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். பல காலம் போராடினதுக்கு அப்புறமா சாத்தான்குளம் உடன்குடி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது ஒன்று வந்துச்சு. அது சிறுவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய
தாமிரபரணியிலிருந்து பொன்னேரி ஏரியிலிருந்து பொன் ஏரியிலிருந்து தண்ணியை எடுத்து கொண்டு வந்து 308 கிராமங்களுக்கும் 2 பேரூராட்சிகளுக்கும் தாகம் தீர்க்கிற ஒரு திட்டம். அந்த திட்டம் வந்து 25 வருஷம் ஆச்சு. அதோடைய 2வது குடிநீர் குழாய்க்காக மக்கள் 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. ஆக ஒரு தண்ணீர் என்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பது எனக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக, ஏன்னா இது மதுரை கதை, இது மதுரையிலிருந்து இன்னும் அகைன் 200 கிலோமீட்டருக்கு அங்கே இருக்கிற. அப்போது இந்த திட்டம் வரப்போது, உடங்குடி கூட்டு குடிநீர் திட்டம் வரப்போது, வீட்டுக்கு வீடு பைப் கனெக்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது 350 ரூபாய் பணம் கொட்டணும். இந்த பைப் கனெக்ஷன் எடுக்கணும்னா 350 ரூபாங்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் பெரிய பணம். அல மோதிக்கிட்டே இருக்காங்க. அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்க வந்தாங்க, வீட்டில் இருக்கிற சின்ன பையனுக்கு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க, திருநார் பூசி பணம் கொடுப்பாங்க, பொங்கலுக்கு பொங்கல் படின்னு கொடுப்பாங்க. நான் ஒரு 7-8 வருஷமாக அந்த பணத்தை ஒரு உண்டியலில் போட்டு வச்சுருந்தேன். அந்த உண்டியல் பணத்தை உடச்ச 350 ரூபா பணம் இருந்துச்சு. அதை கொண்டு போய் கட்டினா அந்த தண்ணீரை தான் நாங்கள் 30 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தண்ணீர் என்பது ஒரு இடத்துக்கு வந்து சேர வேண்டும் என்றால் அதற்கு பின்னாடி நீண்ட போராட்டங்கள், மிக பெரும் இழப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் டைம் எடுத்துக்கலாமா? ராய் மார்க்சம் என்று ஒரு அறிஞர் இருக்கார், உங்களில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். லண்டனில் இருக்கக்கூடிய நூலகத்தில் அவர் வந்து தலைமை நூலகர், நம்ம காமாட்சி அம்மா மாதிரி அங்கே. அவர் இந்தியாவை பற்றி நிறைய சுவாரஸ்யமான நூல்கள் எழுதியிருக்கார். அதில் ஒன்று உப்பு வேலி என்கின்ற ஒரு நாவல். இந்தியாவுக்கு குறுக்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடுவில் முள்ளிலால் ஆன ஒரு வேலியை பிரிட்டிஷ்காரன் கட்டி உப்பு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் தடுத்து சுங்கம் வசூலித்த கதையை உப்பு வேலிங்கிற பேரில் எழுதியிருக்கிறார். அது தவிர பூலான் தேவியோட ட்ரெயினில் டிராவல் பண்ணி இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், தே அப்படின்னு. தேயிலையினுடைய வரலாறு. அவர் வந்து ஒரு டீ எஸ்டேட்டில் இலங்கையில் பலகாலம் வாழ்ந்தவர். அவர் இங்கே சென்னை வந்தபோது எங்களுடைய நண்பராக, எங்களுடைய விருந்தாளியாக இங்கே தங்கியிருக்கும் பொழுது அவர் வந்து கொலோனியல் ஆய்வாளர், பிரிட்டிஷ்காரங்க எந்தெந்த நாடுகளெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுடைய கல்லறைகளை சென்று பார்ப்பது, அவர்கள் உருவாக்கிய கட்டுமானங்களை பற்றி பார்ப்பது, இதெல்லாம் அவருடைய பொழுதுபோக்கு. அப்போ இங்கே வந்திருக்கும் பொழுது சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய கல்லறையில் வந்து ஒரு பர்டிகுலர் நபருடைய கல்லறையை தேடி ரொம்ப காலமாக வந்துக்கிட்டு இருக்கேன், இந்த தடவை அதை நான் கண்டுபிடிச்சிடணும் என்று கடுமையான முயற்சி எடுக்கும் பொழுது சென்ட் மேரிஸ் சர்ச்சில் அந்த கல்லறையை கண்டுபிடிச்சோம். அது லாரன்ஸ் ஹோப் என்கின்ற ஆண் பெயரில் கவிதைகள் எழுதி கொண்டிருந்த ஒரு பெண் கவிஞருடைய கல்லறை. அந்த அம்மாவுடைய பேர் வந்து அடேலா, ஒரிஜினல் பேர். அந்த அம்மா 55 வயது ஆன ஒரு காதலன், மார்ஷல் நிக்கல்ஸ்னு. அவர் ஆப்கானிஸ்தானில் படை முகாமில் இருக்கார். இந்த அம்மா அவர் மேலே உள்ள காதலில் ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம். அடேலா கிராப் வெட்டிக்கிட்டு பட்டாலியன் மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு யாருக்குமே தெரியாமல் ஆம்பளை போலவே அந்த கேம்புக்குள்ளார புகுந்து அவரோட பல நாட்கள் இருந்துட்டு வந்தவங்க. அவங்க எழுதின கவிதைகளை அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறமாக அவருடைய பேரன் வந்து கர்மா ஆஃப் காமா அப்படிங்கிற பேரில் பதிப்பித்தார். அது ரொம்ப இங்கிலாண்டில் புகழடைஞ்சுது. கணவர் இறந்ததுக்கு அப்புறமா 39வது வயதில் சென்னையில் தற்கொலை பண்ணிட்டாங்க. அவங்களுடைய கல்லறை இங்கே இருக்குன்னு தேடி வந்தார். அதை ரொம்ப ஆய்வு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கல்லறையை கண்டுபிடிச்சார். அந்த கல்லறையை கண்டுபிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக இங்கிலாந்தில் புகழ் பெற்றிருந்த இன்னொரு பெண் கவிஞருடைய கல்லறையை இங்கே கண்டுபிடிச்சார் சென்னையில். ஸோ அவர் மூலமாக எனக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் கல்லறைகளை பற்றி, இங்கே பெண்ணிக்கோட கல்லறையை பார்க்கும்போது இமீடியட்டாக அது ஞாபகம் வந்தது. இந்த பிரிட்டிஷ்காரர்களுடைய கல்லறைகளை பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்தது. சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தோம், நண்பர் அகரமுதலனுக்கு தெரியும். அங்கே நூவேரேலியாவில் பிரிட்டிஷ் சிமெட்ரி ஒன்று இருக்குது. இலங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய மகட்ட சொன்ன, நம்ம இந்த வாட்டி நம்ம சில கல்லறைகளை இலங்கையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் சார் ஜான் டி ஒய்லி அப்படிங்கிறக்கூடிய ஒருத்தர், கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு துளி சிந்தாமல் கண்டி சாம்ராஜ்யத்தை பிரிட்டிஷ் கூட அனெக்ஸ் பண்ணவர். அவர் அதுக்காக போட்ட ஒரு ஒப்பந்தம் வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு ஒப்பந்தம், கண்டியில் இருக்கக்கூடிய மியூசியமில் இருக்குது. நம்ம முடிஞ்சால் அவரை போய் பார்ப்போம், அந்த கல்லறையை பார்ப்போம் பார்ப்பான்னு என்னுடைய மகள் இளவேனிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு முன்பாகவே நூவரேலியில் இருக்கக்கூடிய ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சுக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ள கல்லறை தோட்டத்தை பார்க்கும்போது நான் என் மகள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இங்கே பிரிட்டிஷ்லேருந்து கிளம்பி வந்து
ஆசிய நாடுகளில் பல இடங்களில் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்த பல அதிகாரிகளுடைய கல்லறை தான் இங்கே இருக்குன்னோன்னா அவள் கல்லறை தோட்டத்துக்குள்ள புகுந்து ஒவ்வொரு கல்லறையாக பார்க்குறான். பிரிட்டிஷ்காரங்களுடைய ஃபேமிலி ஒரு மனைவி கணவன் அவங்களுடைய குழந்தைகள் இதெல்லாமே ஒரே இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும். பெரும்பாலான கல்லறைகளில் குழந்தையோட வயசு 12 நாட்கள், 15 நாட்கள், 20 நாட்கள் இப்படி எழுதப்பட்டிருக்கு. கொஞ்ச நேரத்தில் இளவேணி வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டா, அங்கே அந்த 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 கல்லறை தோட்டத்தில் இருந்த பூக்கள் மரங்கள்லேருந்து எடுத்து எடுத்து ஒவ்வொரு குழந்தையினுடைய கல்லறையிலேயே போய் ஒரு பூவை வைக்கிறாள். கண் கலங்கிட்டே இருக்கே, என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கிறா, நீ வந்து டூர் கூட்டு வந்துட்டு பிள்ளைய வந்து கல்லறை தோட்டத்தில் வச்சு அள வைக்கிற அப்படின்னு. நீ ஏமா கண் கலங்குற அப்படின்னு அவட்ட கேட்டேன். அப்போ இவங்கெல்லாம் யார், இவங்களுக்கு நம்ம பண்பாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எத்தனையோ 1000 கிலோமீட்டருக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கா, அவனுடைய ஆசை நாடு பிடிக்கிறதா இருக்கலாம், அல்லது தன் வாழ்க்கையை மாத்துறதா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றா இருக்கலாம், ஆனால் இந்த நிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத மனிதன் இங்கே வந்து வாழ்ந்து மறித்து இங்கேயே இந்த மண்ணுக்குள்ளாரே இருக்கிறான். இவனை தேடி யார் வரப்போறா? இந்த குழந்தைகள் டை ஃபார் நத்திங். பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஏசிய நாடுகளில் உள்ள காலநிலை தாங்க பிடிக்க முடியாது, இங்கே உள்ள வெயில் தாங்காமல் செத்து போன குழந்தைகள், இங்கே இருக்கிற மலேரியாவால் தாங்க முடியாத குழந்தைகள், பெரும்பாலும் இங்கே வந்து 10 பிள்ளை பெற்றிருப்பான், ஒத்த பிள்ளை கூட அவனுக்கு தாக்கு பிடிச்சிருக்காது. இதே மாதிரியான கல்லறை தோட்டங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. ஒரு நபர், ஒரு அதிகாரி, உயரதிகாரி, அவருடைய 12 குழந்தைகள், ஒரு குழந்தை கூட 30 நாள் தாண்டல். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியாம இங்கிலாந்தில் ரொம்ப சர்வ வாழ்க்கையை வாழ்றதுக்காக இங்கே வந்தவன், அவனுக்கு இந்த தண்டனை சரிதான் நம்ம நினைப்போம். உண்மையிலேயே இங்கிலாந்தில் ஒடுக்கப்பட்ட பல பேர் இங்கே வந்து வாழ்ந்துருக்கிறான். நம்ம இங்கிலாந்து பிரஜை நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அங்கே அவன் ஒரு 2வது குடிமகனாக இருப்பான். அங்கே ஒரு ஒடுக்கப்பட்டு விருப்பத்தின் பேரிலேயோ அல்லது விருப்பம் இல்லாமலோ இங்கே வந்து வாழ்ந்து இந்த வாழ்க்கையோடு சேர்ந்து இந்த மண்ணில் ஒரு உப்பானவன். அந்த தேவாலய கல்லறையில் பார்க்குறேன், பல பேர் வந்து இலங்கையில் யானை மிதித்து செத்துப்போன அதிகாரிகள், வாட்டர்லூ யுத்தத்தில் பல பேரை கொன்று பதக்கம் வாங்கின ஒருத்தன் கொசுக்கடினால் செத்துப்போன கல்லறை இருக்காங்க அவன். அப்போ ஏன் இவ்வளவு தூரம் கிளம்பி வந்து இங்கே வந்து இந்த வேலைகளை செய்துட்டு போனவன், அவனுடைய நோக்கம் வெறுமனே நாடு பிடிக்கிறது மட்டுமா, அல்லது இங்கேருந்து கிஸ்தியை பிடிக்கிறது மட்டுமா, இங்கேருந்து சுரண்டிட்டு போகிறதுமா என்றால், இது அத்தனைக்கும் மேலே அவன் தான் இங்கே நீதியை கொடுத்துருக்கிறான். அனைவருக்குமான நீதி, டாக்குமெண்டட் நீதி என்பது அவன் தான் இங்கே உருவாக்கியிருக்கான். அவன் தான் இங்கே சாலைகளை உருவாக்கியிருக்கிறான், அவன் தான் இங்கே பள்ளிக்கூடங்களை உருவாக்கியிருக்கிறான், அவன் தான் இங்கே மருத்துவத்தை கொடுத்துருக்கிறான். அந்த பிரிட்டிஷும் இருக்குது, 3 வகையான பிரிட்டிஷ் இருக்குது. அங்கே அங்கே பொழைப்பு இல்லை, நீங்கள் இங்கே தேடி வந்தவன், இங்கே இருந்து சுரண்டனுங்கிற நோக்கத்தில் வந்தவன், சுரண்டத்தான் வந்திருக்கும், ஆனால் கொஞ்சம் மனிதாட்சியோடு நடந்துக்கணும்னு நினச்சிக்கவன் எத்தனையோ பேர் இங்கே இருக்கிறான். அப்படிப்பட்ட பல மனிதர்களை நாம் புறந்தள்ளியிருக்கிறோம், கேவலப்படுத்தியிருக்கிறோம், அவமானப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு நாவலை ஏன் இன்னைக்கு நீரதிகாரம் எழுதப்படணும்னா, நாம் நமக்காக வாழ்ந்து மறைஞ்ச பல பேர் அவமானப்படுத்தியிருக்கோம் நண்பர்களே. டிமாண்டி அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? டிமாண்டி காலனி 1 வந்துருச்சு, 2வது படம் வந்துருச்சு இல்லையா? நம்ம எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கோம். ஒருத்தனை பேய் ஆகிட்டோம் இங்கே, தன் வாழ்நாள் முழுக்க திரைகடல் ஓடி திரவியம் சேர்த்து இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய மொத்த சொத்தை கொடுத்துட்டு போனவன், அவனை நம்ம ஒரு பேயாக்கி புனைக்கதைகள் எழுதி கேவலப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடத்துல ஒரு கவிஞன் வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? கவிஞன் என்பவனே இன்னைக்கு உலகத்தில் என்ன எக்ஸிஸ்டன்ஸ், நான் மறக்க மாட்டேன், நாங்கள் மறக்க மாட்டோம், உங்களை கைவிட்ட மாட்டோம், இந்த வரலாறு உள்ளவரை, நாங்கள் இருக்கிற வரை, இந்த மொழி இருக்கிற வரைக்கும் உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லத்தான் இந்த மொழியில் அகர முதல்வன் உருவாகிறான். நீ யாரோ, யாரை பெற்ற பிள்ளையோ, நீ அயர்லாந்துக்காரனோ ஸ்காட்லாந்துக்காரனோ, நீ வந்து எந்த நிலத்தை சேர்ந்தவனா இருக்கலாம், ஆனால் இங்கே வந்திருக்க, என்னை பற்றி அக்கறைப்பட்டிருக்க, எனக்காக ரத்த சிந்திருக்க, எனக்காக வேர்வு சிந்திருக்க, உன்னை நான் மறக்க மாட்டேன். ஏன் 30 அத்தியாயம் எழுதலாமே, ஏன் 150 அத்தியாயம் எழுதணும்? எதற்காக 30,000 பக்கங்கள் அப்லோட் பண்ணியிருக்காங்க வெண்ணிலா? இந்த நாவலை எழுதுறதுக்காக அவங்க கிட்ட கிடைச்ச மெட்டீரியலை தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் தானே ஸ்கேன் பண்ணி ஏற்றினது 30,000 பக்கம். இந்த நாவலுக்காக சிலப்பதிகாரம் நடக்கிற பாதைகளில், முல்லைப்பெரியார் பாதையில், லண்டனில் இவன் படித்த பள்ளிக்கூடம், அவன் தாத்தா, அவன் கல்லறை எல்லாம் தேடி போயிருக்காங்க. ஏன்? ஏன்னா அது பேர் தான் நீதி உணர்ச்சி, அது பேர் தான் இலக்கியம் செய்யக்கூடிய ஒரு பதில் மரியாதை. நேற்றைக்கு ஹொய்சால ஆலயத்தில், பெலவாடி அப்படிங்கிற ஒரு ஹொய்சால ஆலயம் இருக்குது, ஹொய்சால கலையில் கட்டப்பட்ட முக்கியமான ஆலயம். பிற ஹொய்சால ஆலயங்கள் எல்லாமே அந்நியர்களுடைய படையெடுப்புகளால் அடித்து நொறுக்கப்பட்ட ஆலயம். இந்த கிராமத்துக்குள்ளார இப்படி ஒரு ஆலயம் இருந்தது வந்து மாலிகப்பூருக்கு தெரியல, அதனால் தப்பித்த ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து இந்திய தொல்லியல் துறையால் உலகத்திலேயே மிக அழகான கிருஷ்ணர் என்று வகைப்படுத்தப்பட்டவர். அந்த கோயில் வளாகத்தில் இருக்கும்போது இளவேணிட்ட நான் கேட்டேன், இவ்வளவு பெரிய மகத்தான ஆலயங்களை உருவாக்கினான்னா அந்த மன்னன்கிட்ட எவ்வளவு உபரி இருக்கும், எவ்வளவு காலம் அந்த டைனஸ்டி இருந்திருக்கும், எவ்வளவு ரிச்சாக இருந்தால் இவ்வளவு கலைநயம் மிக்க பேர் ஆலயங்கள் அவன் உருவாக்கியிருக்க முடியும்,
இந்த கோயிலையே இப்படி கட்டினவன் அவன் வாழ்ந்த வீட்டை எப்படி கட்டியிருப்பான்? ஆனால் ஹொய்சால மன்னர்களுடைய ஒரு அரண்மனை கூட இல்லை, ஹொய்சால மன்னர்கள் கட்டின ஒரு கோட்டை கூட இல்லை, ஹொய்சால மன்னர்கள் உருவாக்கின கல்வி நிலையங்களோ மருத்துவமனையோ எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஆலயம் ஏன் நிற்குது அப்படின்னா அதில் கலை இருக்குது. அதனால தான் கலை வாழும் என்பதனால ஆர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதற்கு அழிவே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாட யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எழுதிட்டு போன கணியன் வாழ்றா, கணியன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டுமானம் கூட இன்றைக்கி இல்லை. அது கலையில் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ட்ரிபியூட்டாகத்தான் நான் இந்த நாவலை பார்த்தேன். அப்புறம் இந்த நாவலை படிச்சுட்டே இருக்கும்போது இன்னொரு முக்கியமான புத்தகம் என் நினைவில் வந்துக்கிட்டே இருந்தது. 1877 ஏற்பட்ட தாது வருட பஞ்சத்தை பற்றி வில்லியம் டிக்பி எழுதின ஒரு புத்தகம். அதனுடைய பெரும்பாலான பகுதிகள் தமிழில் வானதியினால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஒரு தாது வருஷ பஞ்சத்தினால நம்முடைய முன்னோர்கள் கொத்து கொத்த 500,000 பேர் 1,000,000 பேர்னு செத்து விழுந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த பிரிட்டிஷ் அதிகாரிகள் எப்படியெல்லாம் பதறி துடிச்சிருக்கிறான், எங்கெங்கெல்லாம் கடிதம் போட்டிருக்கான், எப்படி கிழக்கே மேக்கே ஓடி இருக்கிறான், எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சி இருக்கிறான்றதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வராமல் இல்லை. அப்போ சுரண்டப்பட்ட பிரிட்டிஷ் என்பது ஒன்று இருக்குது, அந்த சுரண்டலுக்கு மத்தியில் இதுவே இவனும் பிரிட்டிஷோட பிரஜை, இவனை காப்பாற்றி ஆகணும் என்று அதற்காக துடித்த பிரிட்டிஷ்காரனுக்கு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இவ்வளவு விரிவாக பிரிட்டிஷை பற்றி சொல்லக்கூடியது என்னென்னா வரலாற்று உணர்வு என்று சொல்லக்கூடிய வரலாற்று போதத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா எவனோ ஒருத்தர் உருவாக்கி தரக்கூடிய வரலாற்றை நம்ம படித்து கொண்டிருப்போம். இந்த நாவல் பிரிட்டிஷ் நிர்வாகம்னா என்னன்னு சொல்லுது. பிரிட்டிஷ் நிர்வாகம் என்பது டேட்டா 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 மேல டிஸ்கஷன், டிஸ்கஷன் மேல டிசிஷன், டிசிஷனுக்கு அப்புறமா டெலிகேஷன், அதுக்கப்புறமா டிலைட். இதுதான் நிர்வாக முறை. ஒரு ஒரு எல்லா விஷயத்தையும் டேட்டா வாக்குறது, எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் பண்றது, அதுக்கு மேல மீண்டும் 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 விவாதம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா அதை யார் யார் செய்யணும்னு பிரிக்கிறான், பிரிச்சதுக்கு அப்புறமா அந்த வேலையை கவனமா செய்யறான். ஆக இது ஒரு நிர்வாக நூலாக இருக்கிறது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன என்று கற்றுக்கொள்ள ஒருத்தர் நினைச்சான்னா இந்த புத்தகத்தை படிக்க முடியும். மேனேஜ்மெண்ட்னா என்ன கற்றுக்க முடியும். அரசியல் அறிவியல் மாணவர்கள் அவசியம் படிக்க வேண்டிய நாவல். ஏன்னா ராஜாங்க உறவுனா என்ன, பேச்சுவார்த்தைனா என்ன, ஒப்பந்தம்னா என்ன, நெகோசியேஷன் எப்படி பண்ணணும், ஒரு நெகோசியேஷனில் எதை விட்டு கொடுக்கணும், எதை விட்டு கொடுக்கக்கூடாது, எழுத்துனா என்ன, ஷரத்துனா என்ன, சட்டம்னா என்ன, அத்தனை விஷயமும் இந்த நாவலில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்து இந்த நாவலை மற்ற ரெண்டு பேச்சாளர்கள் இல்லாதனால அந்த நேரத்தை நான் சேர்த்து எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? இந்த நாவலை ஒரு பெண்ணிய நாவலாக படிக்க முடியும். இந்த நாவலில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் தமிழுடைய மிகச்சிறந்த நாவல் எடிட்டர் என்று கருதப்படக்கூடிய தமிழினி வசந்தகுமார் சொல்வார், ஒரு நல்ல நாவல் அதுக்கு எந்த பாராமீட்டர் இல்லைனாலும் அதில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் சிறப்பாக இருந்துச்சுன்னா அது நல்ல நாவல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த நாவலில் நெப்போலியனுக்கு ஜோசஃபின் மாதிரி, மருதநாயகத்துக்கு சாயிஷா மாதிரி, பென்னிக்குயிக்கு ஜார்ஜியா என்கின்ற மனைவியும், ஹானிங்டன் பிரபுக்கு குருவாயி என்கின்ற இந்திய மரபில் வந்த ஒரு மனைவியும் இருந்து இந்த கதை முழுக்கவே நிறைய பெண்கள், பாகீரதி வர்றாங்க, தேவதந்தி வர்றாங்க, கொச்சம்மை வர்றாங்க. இந்த நாவலில் வரக்கூடிய பெண் கதாபாத்திரங்கள் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அவர்களுடைய ஆளுமை, அவர்களுடைய சிந்தனை திறன், அவங்க முடிவெடுக்கிற வேகம், இது ஒரு சிறந்த பெண்ணிய நாவலான வாசிப்பு கொடுக்குது. இது தமிழில் எழுதப்பட்ட சிறந்த சூழியல் நாவல்களுள் ஒன்றாகவும் இருக்குது. இதில் இதில் வரக்கூடிய மரங்கள், இதில் சொல்லக்கூடிய செடிகள், இதில் இருக்கக்கூடிய நில அமைப்புகள், இது பேசக்கூடிய சூழலியல் அரசியல், இது பேசக்கூடிய நீர் மேலாண்மை, இதில் வரக்கூடிய மானுடவியல் கூறுகள், பண்பாட்டு கூறுகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள், அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய படிநிலைகள், காட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய படிநிலைகள், திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய படிநிலைகள், அவர்களுடைய பழக்க வழக்கம், அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க, அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க, அவர்களுடைய வழிபாட்டு முறை என்ன, இதெல்லாம் சேர்த்து இது ஒரு மானுடவியல் நாவலாக மாற்றுது. அதுக்கப்புறமா இது ஒரு எப்படி இந்த அணைக்கட்டு ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸோ அதே போல் இந்த நாவலும் ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ் தான். இது நீர் மேலாண்மையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுது, அணைக்கட்டை பற்றி. இந்த நாவலாசிரியர் ஒரு சிவில் இன்ஜினியரோ அப்படின்னு இதை படிக்கும்போது சந்தேகம் இல்லாமல் இல்லை. அந்த அளவுக்கு இந்த நாவல் வந்து பல்வேறு விதமான வாசிப்பு குறிப்பிட்டது. ஜெயமோகன் இந்த நாவலை பற்றி பேசும்போது சொல்கிறார், இதில் நிறைய யானைகள் வருது, அந்த யானைகள் வழியாகவே நான் ஒரு யானை நாவலை உருவகித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த நாவல் அரசு அதிகாரிகளால், பெண்களால், தொழில் முனைவர்களால், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்மேன்களால் அவசியமாக படிக்கணும். ஒரு ப்ராஜெக்டை எடுத்தால் அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும் என்பதை பற்றி இந்த நாவலை படித்து அவங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படி பல குரல் தன்மையும் பல்வேறு கோணங்களில் வாசிக்கக்கூடிய சாத்தியத்தையும் இந்த நாவல் வழங்குது. அப்புறம்
இந்த நாவலில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், என்னை தொடர்ந்து அதில் ஈடுபடுத்த செய்ய விஷயம் வந்து அதில் இருக்கக்கூடிய அபாரமான நகைச்சுவை. இந்த நாவலில் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் வரக்கூடிய வெடிச்சிரிப்பான விஷயங்களை பார்க்கும்போது வெண்ணிலா அக்கா கிட்ட இவ்வளவு ஹியூமர் சென்ஸா அப்படிங்கிறது ஒன்று. பிறப்பினால் அவங்க இந்த நாவலுடைய எந்த நிலத்தோடையும் தொடர்புள்ளவங்க. அவங்க ஒரு வந்தவாசி போரை பற்றி எழுதினாங்கன்னா அது ஓகே. இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மதுரையை பற்றி, இவர்களோட தொடர்பே இல்லாத திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை பற்றி, இவர்கள் கேட்டறியாத பூஞ்சாறு பற்றி, இவர்கள் பார்த்தறியாத காலகட்டத்தை பற்றி அவ்வளவு தகவல்கள் இருக்குது. ஒவ்வொரு லேண்டை பற்றி எழுதும் போதும் அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய மொழியில் மிக மிக நுட்பமான வட்டார மொழியை கடைபிடிச்சிருக்காங்க. ஒரு ஒரு பழியன் பேசுகிற மொழி வேறையாக இருக்குது, ஒரு மன்னான் பேசுகிறது வேறையாக இருக்குது, பூஞ்சாறு அரசுடைய லாங்குவேஜ் வேறையாக இருக்குது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய மொழி வேறையாக இருக்குது, ஒவ்வொரு கேரக்டரும் வேற 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 மொழி பேசுறாங்க. அப்புறம் அந்த கேரக்டர்லேருந்து அவங்களுடைய விலகலே இல்லை, கோரில் இருந்து அவங்களுடைய விலகலே இல்லை. ஆக ஒரு நாவல் பல நூறு நாவல்கள் எழுதுறதுக்கு உண்டான அவ்வளவு விவரங்களை, அவ்வளவு அர்த்த செறிவை தனக்குள்ளார வச்சுட்டு இருக்கு. அப்புறம் இதை படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்த இன்னொரு பெண் எழுத்தாளர் குர் அதுல் ஜன் ஹைதர் தான். அவர்களுடைய அக்னி நதி வந்து இந்தியாவுடைய ஒரு மகத்தான இலக்கியமாக கருதப்படுது. நீரதிகாரம் என்கின்ற நாவலின் வழியாக குர் அதுலுடைய ஒரு மிகச்சரியான வாரிசாக நான் வந்து வெண்ணிலாவை பார்க்குறேன். இந்த நாவல் வந்து அந்த அளவுக்கு அவங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. அப்புறம் ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம சொல்கிறோம்ல, இந்த சார் பேசும்போது சொன்னார் அந்த நாவலை படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கணுமே அப்படின்னு. வெண்ணிலாவை பாருங்கள், அவங்க ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர், அங்கேருந்து ஆவண காப்பக துறைக்கு வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களை பாருங்கள், அவங்க பதிப்பித்திருக்கிற நூல்களை பாருங்கள், அவங்க எழுதியிருக்கக்கூடிய பெரு நாவல்களை பாருங்கள், செஞ்சிட்ருக்கக்கூடிய வேலைகளை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு நேரம் எங்கேருந்து வருது? அவங்க எழுதின ஒரு நாவலையும் நம்மளால் படிக்க முடியல, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு நாவலின் பொருட்டு 30,000-40,000 பக்கங்களை படித்து அந்த நாவலுக்கு உதவுன நூல்களுடைய பட்டியலை வந்து ரெண்டாவது நாவலுடைய கடைசி பக்கத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை படித்து பார்த்தா மலைப்பாக இருக்குது. நம்மளை ரொம்ப ரொம்ப சின்ன ஆளாக மாத்திர ஆட்கள் இவங்கெல்லாம். இவங்கெல்லாம் வெறுமனே ரைட்டர்ஸ் மட்டும் கிடையாது, வெறுமனே கவர்மெண்ட் எம்ப்ளாயி இல்லை, தங்களுடைய பர்சனாலிட்டி வழியாக நம்மளை ரொம்ப சின்ன ஆளாக்குறாங்க. இவங்க இருக்கக்கூடிய மேடையில் வந்து நான் இந்த நாவலில் பாதி பக்கத்தை படிக்கலை அப்படின்னு சொல்கிறது எனக்கு அவமானமாக இருக்குது. அதை படிக்காமல் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கு நம்ம எல்லாருமே கொஞ்சமாவது ஒரு சின்ன வெக்கத்தை அடையணும். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை என்று சொல்கிறது ஒரு சாத்தியமா? பெண்ணிக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் பயிர்ப்பேன், பட்னி கிடந்து செத்துருப்போமே. ஹானிங்டன் பிரபு, எனக்கு ராஜாங்கத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இது பிரச்சனைன்னு சொல்லி தானே செத்துருப்போமே. திருவிதாங்கூர் சமஸ்தானம், எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, சிற்றரசுகள் அவ்வளோ கிளர்ச்சி பண்ணுறான், எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி நம்ம செத்துருப்போமே. பூஞ்சாறு அரசர் வந்து இந்த கண்ணகி கோயிலை காப்பாற்றுறதுக்கும் சபரிமலை ஐயப்பன் கோயிலை காப்பாற்றுறதுக்கும் காட்டுக்கு கடந்து நடையாக நடக்கிறானே, அவன் இல்லைன்னா இந்த ரெண்டு கோயில் இருக்காதே, பந்தல ராஜா கடந்து சாகிறானே. அப்போ நேரம் இல்லை என்பது வந்து ஒரு அவமானம். நேரம் போதலை, நேரம் போதலை, நேரம் போதலை என்று நாம் சொன்னால் போதாத நேரம் நமக்கு வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த அறிவார்ந்த சபையில் இந்த நாவலை மாணவர்களாகிய நீங்கள், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு கனவு இருக்கலாம். டீச்சிங்கில் போகணும்னு நினச்சிருக்கலாம், ரைட்டராகவும் நினச்சிருக்கலாம், சினிமாவில் வரணும்னு நினச்சிருக்கலாம், தொழில் முனைவராகவும் நினச்சிருக்கலாம். நீங்கள் என்னவாக ஆகணும் என்று நினைத்தாலும் இந்த நீரதிகாரம் உங்களுக்கு உதவும். அதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம். நீங்கள் அம்மாவாக வேண்டும் என்று நினைத்தால் கூட நல்ல அம்மாவாக வாழ்வது எப்படி என்று நீரதிகாரம் உங்களுக்கு கற்றுத்தரும். வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறதாக இருந்தால் கூட எப்படி நல்ல வீட்டோட மாப்பிள்ளையாக போக முடியும் என்று கோடராம வர்மா போன்ற கதாபாத்திரங்களின் வழியாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த ஆய்வரங்கத்திலே நாவலை பற்றி பேசுவதை விட நாவலை ஒட்டிய பல விஷயங்களை பற்றி நான் இங்கே பேசியிருக்கிறேன். மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த நாவலை தொடர்ந்து வாசிக்கணும், இதன் மேலே பெரிய விவாதங்களை உருவாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நீண்ட உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீரதிகாரம் நூல் குறித்து தன்னுடைய ஆய்வுரையை வழங்கிய எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.